எல்லோருக்கும் வணக்கம், நமஸ்காரம். இன்றைக்கி எப்படி நம்ம வந்து நம்மளுடைய விஷனை, அதாவது நம்மளுடைய பார்வை, எந்த மாதிரியான பார்வை சரியான பார்வை, தொலைநோக்கு பார்வையா, கிட்ட பார்வை, தூர பார்வைன்னு நம்ம சொல்கிறோமே, அது எந்த பார்வை இருந்தால் சரியாக இருக்கும், இல்லைனா கண் பார்வை எனக்கு சரியாக இருக்கிறது, தூர பார்வையும் இல்லை கிட்ட பார்வையும் இல்லை, எனக்கு கரெக்டான பார்வை இருக்குதுன்னு சொன்னால், அந்த பார்வையை பற்றி நம்ம இங்கே பேசலை. பார்வை அப்படின்னு இருந்ததுன்னா ஒருத்தருடைய கண்ணோட்டம், ஒருத்தருடைய அவுட்லுக் எப்படி இருக்குது, அவருடைய பர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அதில் வந்து அப்படிப்பட்ட விஷயங்களை சரியாக பார்ப்பவனே சரியான பார்வையை கொண்டவன் அப்படின்னு. எந்த மாதிரித்த பார்வைகள் அப்படின்னு சொன்னால், மாத்ருவத் பரதாரேஷு பரத்ரவ்யேஷு லோஷ்டவத் ஆத்மவத் சர்வபூதேஷு யஃப் பஷ்யதி சபஷ்யதி. மாத்ருவத் பரதாரேஷு, பிறருடைய மனைவியை தன்னுடைய தாயாக பார்ப்பது, தன்னுடைய மனைவியை தவிர மற்றவருடைய மனைவியை நாம் தாயாக பார்ப்பது, இது திருக்குறள்லையும் இருக்குது. மாத்ருவத் பரதாரேஷு பர திரவியேஷு லோஷ்டவது, மற்றவர்களுடைய பணத்தை, மற்றவர்கள் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்களை, மற்றவர்களிடத்தில் இருக்கும் பொருட்கள், அதை திருணமாக மதிப்பது. திருணம்னா புல்லாக, அல்லது இன்னும் இங்கே சொல்லுவது வந்து லோஷ்டவத்துன்னா தூசியாக மதிப்பது. தூசியை நம்ம போய் எடுத்து மர கையில் வச்சுப்போமோ, வச்சுக்க மாட்டோம். ஸோ தூசியை அப்படியே தூசியாக தான் பார்ப்போம். அந்த மாதிரி அவ்வளவு அளவுக்கு மற்றவர்களுடைய பொருட்களை நாம் சீண்டக்கூடாது, அதை நம்முடையதாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. அது அவருடைய பொருள், அது அவர் சம்பாதித்த செல்வம், அது அவருடையது. அதை ஸோ ஒரு 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 ரூபாயிலேருந்து எடுத்து ஒரு நூறுரூவாயிலேருந்து எடுத்து ஒரு கோடி ரூபாயாக இருந்தாலும் அதில் கணக்கு கணக்காக இருக்க வேண்டும். அதனால தான் அரசியல்வாதிகள் எல்லோரையுமே வந்து நம்ம வந்து எதற்காக அவர்கள் அவர்களுடைய கணக்கை எல்லாம் சரியாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அவர்களை பாராட்ட தோன்றுகிறது. அதில் கணக்கு சரியாக இல்லாமல் இருந்தால் நமக்கு அது நமக்கு மனக்கசப்பாக இருக்கிறது. மற்றவர்களுடைய பணத்தை யார் தங்களுடைய பணமாக விரும்பவில்லையோ அவர்களுடைய பார்வையே சரியானது. அதாவது மாத்ருவத் பரதாரேஷு பர திரவியேஷு லோஷ்டவத்து, மற்றவர்களுடைய பணம் தூசிக்கு சமானம். ஆத்மவத் சர்வபூதேஷு, சரி எப்படி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு, எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஆத்மவத் சர்வபூதேஷு, தனக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறானோ அந்த விஷயங்களை பிறருக்காக செய்வது. ஒருத்தர் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு நினைச்சோன்னா நம்ம முதல்ல மரியாதையை கொடுத்துடலாம். ஒருத்தர் நம்மை போற்றி வணங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா மற்றவர்களை முதலில் போற்றி வணங்க வேண்டும். நாம் எதை கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். பணமானாலும் சரி, குணமானாலும் சரி, அது மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கும்போது தான் நமக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தெர் இஸ் நோ கேரண்டி, பட் தெர் இஸ் ஓன்லி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குது அப்படின்னா மற்றவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய விழைகிறீர்கள். ஆத்மவத் சர்வபூதேஷு, நமக்கு நாம் என்ன செய்து கொள்வோமோ, நாம் செல்ஃபிஷாக நம்ம எனக்கு நமக்குன்னு என்ன நினச்சிக்கிறோமோ அதை மற்றவங்களுக்கு முதல்ல செய்யுங்க. ஆத்மவத் சர்வபூதேஷு, உயிரினங்களுக்கு, அதாவது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை எல்லா உயிரினங்களுக்கும் அதை செய்யுங்கள். நம்மளுடைய பெட்ஸோட அதுக்கு மரியாதை கொடுங்க. ஒரு நாயானாலும் சரி, ஒரு பசுவானாலும் சரி, ஈவன் தாவரங்களானாலும் சரி, அதை அதற்கு நாம் எவ்விதமான மரியாதையை நாம் கொடுக்குறோம், அதாவது நமக்கு துன்பப்படாமல் நாம் எப்படி இருக்கணும்னு நம்ம நினைப்போமோ அது மாதிரி அவைகளுக்கும் நாம் துன்பம் இழைக்காமல் இருக்க வேண்டும். இது போன்ற ஒரு உயர்ந்த கருத்தை கொண்ட ஒரு அருமையான ஒரு சுபாஷிதம் இது. இந்த மாதிரி கண்ணோட்டத்தை வைத்து கொண்டிருப்பவனே சரியான பார்வையை உடையவன். எஃப் பஷ்யதி சபஷ்யதி, அவனுடைய கண்ணோட்டம்தான் சிறந்த கண்ணோட்டம். இதுதான் இந்த சுபாஷிதத்தினுடைய அர்த்தம் பொருள். இது போன்ற இன்னும் நிறைய சுபாஷிதங்கள் வர இருக்கின்றன. உங்களுடைய பிரியமான சுபாஷிதத்தையும் இங்கே நம்முடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சுபாஷிதங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஆரத்தி பிருந்தாவன கண்ணா ஸ்ரீகிரிதர மதுரா.